Hey guys, welcome back to our channel Kyle 92 Riders. Kyle 92 Riders. Car, yanda car thukittu vandita nee bike rider thana bike review thana pannittu irupa thirin car thukittu vandirukka idala naanga paakra vela engalukku illa nu solluvinga. Wait panunga indha video la kadaisila indha car na yen kondu vandirken indha car eppadi potta car adu edhukku naan kondu vandu video potturukengiradha solren kadaisi varaikkum adukaga nee ippoye kadaisi poiradhiya. இன்னைக்கு வந்து Hyundai RR most underrated காருங்க அப்படின்னு நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் பார்த்தேன். ப்ளஸ் இந்த காரை பற்றி நான் விசாரிக்கும் போதும் இந்த கார் வந்து மார்க்கெட்டில் நிறைய சேல் ஆகலை. ஆனால் வேற லெவல் காருங்க. இந்த கார் வச்சிருக்கிற ஓனர்ஸ்கிட்ட நம்ம ஓரளவுக்கு ஃபீட்பேக் கேட்டோம்னா எல்லாருமே புகழ்ந்து தள்ளுறாங்க. அவ்வளோ ஒரு கம்ஃபர்டான ஒரு வண்டி, ஃபேமிலிக்கும் சரி சிட்டி யூஸுக்கும் சரி, மற்றபடி உங்களுக்கு லாங் போனாலும் சரி, டிக்கி பூட் ஸ்பேஸு எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு சூப்பரான ஒரு காரு. இப்படிப்பட்ட காரை நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் கொண்டு வந்திருக்கேங்கிறத நான் சொன்ன மாதிரி கடைசியாக சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாயில் ஆரா எஸ்எக்ஸ் ப்ளஸ் ஏஎம்டிங்க. இந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த வெயிலுக்கு நிற்கிறதுக்கு கலர் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 மாடல் வண்டி. 23 ஆச்சு, 24 வேறு மாடல் வர வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது வந்து 22 மாடல். இதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த மாடல் பார்த்துடுங்க. வந்து நமக்கு வண்டியில் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்துருதுங்க. இது டாப் மாடலுங்கிறதுனால மற்றபடி நினச்சுன்னா உங்களுக்கு ஆலோசனை தான் கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர் இந்த இடத்துல வந்துடுது. இது வந்து நான் என்னோடய i20 கார் நான் வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது, பெருசாக இல்லை. ஏன்னா இதில் வந்து நமக்கு டிஆர்எல் வந்து இதில் வரல. டிஆர்எல் வந்து இந்த பக்கம் ரெண்டு ஆண்டனா மாதிரி இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு பூமராங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு மாதிரி வந்திருக்கு. இதில் ஃபாக்லாம் கொடுத்துருக்கு. இது வந்து பேசிக் மாடலில் இருக்காது, டாப் மாடலில் மட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஃபாக்லாம்ப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேனட்டு. பேனட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நீளமான பேனட்லாம் கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அந்த இன்ஜினோடைய ஸ்பேஸ் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது செடானாக இருந்தாலும் இது வந்து மிட் சைஸ் செடான்னு சொல்றதுனால கொஞ்சம் நீளாகலாம் வேணும் இல்லையா, அப்போ தான் அதுக்கேற்ற ரேட்டு கொடுக்க முடியும். அதனால் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்குது. நம்ம கிரேட்டா கிரில் இருக்குது பார்த்தீங்களா, கிரேட்டா கிரில் மாதிரியே தான் கிட்டத்தட்ட. இப்போ கிரேட்டா 2024 கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிருக்காங்க. பட் இது வந்து நல்லாவே இருக்குது, ரொம்ப வைடாக இருக்கனால உங்களுக்கு ஏர் ஃப்ளோயிங் நல்லாவே இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டு வந்து நான் உங்களுக்கு என்னதான் செடானாக இருந்தாலும் சின்னதாக சப்பையாக இல்லாமல் டபுள் ஏரியா கொடுத்து கிரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து வண்டியை ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஹைட்டான லுக்கில் கொடுக்குது. இதோடைய இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1002, அதாவது 1.2 இன்ஜின் தான். இதோடய பவர் வந்து பார்த்தீங்கன்னா 82 PHP பவர், 113 NM டார்க்கு கொடுக்குது. இதுவே போதும் இந்த செடானுக்கு வந்து. இந்த நம்ம i20, i10, நியாஸு அந்த எல்லா இன்ஜின்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இன்ஜின் தான், நமக்கு 1.2 கப்பா இன்ஜினு. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபேவரான இன்ஜின் ஹூண்டாயோடைய ரொம்ப ஃபேவரான இன்ஜினு. இந்த இன்ஜினை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஜின் வேறு. ஸோ அதனால் அதை தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே சைடில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து அலாய் வீல், டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த டைமண்ட் கட் அலாய் வீல் வந்து 175/60/15 இந்த சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டாப் மாடலாக இருந்தாலுமே 15 முடிச்சிட்டாங்க. நமக்கு ஹூண்டாய் வென்யூ அந்த மாதிரி காரில் தான் வந்து பார்த்திங்கன்னா 16 அது வரைக்கும் வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 முடிச்சிட்டாங்க. இது இந்த வண்டிக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கூட கொடுத்துருக்கலாம். பட் இப்போ வர 2024 கொஞ்சம் மாற்றினாலும் மாறிருக்கலாம். இது 22 வந்து நமக்கு 15 அலாய்வில். இந்த அலாய்வியோடைய டிசைனு எரித்தனம். இதை வந்து இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு எந்த வண்டியும் சொல்ல முடியாது. இந்த அலாய்வில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக் வண்டி. ஸோ அதனால் ஸ்மார்ட் ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு சைடு மிரரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள், நம்ம லாக்லேயே வந்து ஃபோல்டபுளாக இருக்கும், ரிமோட் உள்ள ஃபோல்டபுள். அதிலே இண்டிகேட்டர் சைடில் கொடுத்துட்டாங்க. இது வந்து பாடி கலரில் வந்து உங்களுக்கு சைடு மிரர் வந்துருது. ஸோ அதனால் இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆட்டோமேட்டிக் தாங்க, அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இது உங்களுக்கு வந்து டோர் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சில்வர் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஃபினிஷிங் நல்லா இருக்குது. இந்த வண்டியோட ஹைட்டுக்கு வருவோம். இந்த ஹைட்டு வந்து ரொம்ப ரீசனபிளான ஹைட்டுங்க. நான் i20 வச்சுருந்தேன், கொஞ்சம் சப்பக்கட்டையாக தான் இருக்கும் வண்டி. பட் அதை விட இது வந்து நல்லாவே ஹைட் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1580 mm ஹைட்டு இருக்குதுங்க. வண்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா 3995 mm நீளங்க. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 1680 mm அகலம். எவ்வளோ அழகு ஜெயஜாண்டிக்காக இருக்குது பார்த்திங்களா வண்டி. பார்க்குறதுக்கும் நம்ம மிட் சைஸ் இடம்னாலும் கொஞ்சம் இவ்வளோ பெருசாக இருக்குது. உங்களுக்கு பின்னாடி போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டோர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். இந்த சைஸுக்கு இந்த நீளத்துக்கு இவ்வளோ தான் போட முடியுன்றக்காக போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு அப்புறமா ஏறி காட்டுறேன். இதுலேயுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் கலரில் ஒரு இறக்கம் கொடுத்துருக்காங்கல்ல. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைட்லேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க. இது வந்து ஒரு செடானை வந்து இழுத்து கஷ்டப்பட்டு இழுத்து வச்ச மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஒரு இன்வென்சிபிளாக அப்படியே அழகாக ஒரு நம்ம வந்து இப்போ நியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, நியாஸ் வந்து இப்படியே வந்து முடியும் வண்டி. அதை லைட்டாக யாருக்குமே எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு டிக்கி பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த டிசைன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது. அப்படியே பின்னாடி வந்தோம்னாச்சுன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பிரேக் இந்த டெயில் ஏரியாக்கள் தான். இந்த டிசைனை வந்து பின்னாடி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி முன்னாடி போதா பின்னாடி வந்துட்டுருக்கான்னு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஏரியாவை வந்து டிசைன் வைஸில் ஃப்ரண்ட் மாதிரியே பேக்கை கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் நிறைய பேருக்கு இது வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பிடிக்கிறதா இருக்குது. இதுலயும் இந்த ஆறான்னு சொல்லிட்டு இந்த தனியா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி லெட்டர்ஸ் தனித்தனியா போடுறது நான் எனக்கு தெரிஞ்சு வால்வோ கார்ல தான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் சில்வர் இதுல வந்து வால்வோ விஓ எல்விஓ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ எல்லா கார்லயுமே வந்துருச்சு, எல்லா மாடல்லையுமே வந்துருச்சு. இந்த டிக்கியை நீங்க இப்படி காலை நீட்டினா திறக்காது, இப்படி கையை நீட்டினாலும் திறக்காது, உள்ள போய் முன்னாடி திறக்குனாலும் திறக்காது. இங்கே ரிமோட்ல இருக்கு பார்த்துக்கிடுங்க, ரிமோட்ல வந்து ஹோல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. இப்படி தூக்குனா அழகாக திறந்துட்டு ஈஸியாக அப்படி தூக்கிடலாம். உங்களுக்கு 410 லிட்டர் பூட் ஸ்பேஸுங்க. அப்பா அப்படியே ரெண்டாலும் சுருண்டு பொறுத்துக்கலாம் போல இருக்க. உண்மையிலே ஒரு சிலிண்ட்ரு ஒரு கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு போனோன்னீங்களேன் ஒரு லாங் ரைடு அடிக்கிறதுக்கு எந்த ஒரு தொல்லையுமே கிடையாது. ஃபியூச்சரில் அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த செடான் மாதிரி கார்களும் யூஸாக இருக்குது பார்த்தீங்களா. நான் எஸ்யூவி மாதிரி கார் தான் யூஸாக இருக்கும்னு பார்த்தேன், பட் ஓகே இதுவே நல்லா இருக்குது. ரொம்ப வளவலன்னு பேசாமல் திறந்துடுவோம். இது வந்து டிக்கி வந்து ரொம்ப வெயிட்டாக ஃபீல் ஆகல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சாரும் இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு கேமராவும் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இதில் தனியாக தெளிவாக அழகாக வச்சுருக்கிறாங்க. சென்சார்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஐடான உங்களுக்கு வந்து ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே அப்படியே ஷார்க் பின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஆண்டனா கொடுத்துருந்தா இது கொஞ்சம் அந்தளவுக்கு இருந்திருக்காது, பரவாயில்ல. ஷார்க் பின் கொடுத்ததுனால சூப்பரானது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 1.2 லிட்ரு பெட்ரோல் தானே. இது பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 லிட்ரு. ஸோ அதனால் பெட்ரோல்ன்றது எழுதி வச்சுக்கிடுங்க. நிறைய பேர் செடான் வந்து நின்ன உடனே டீசல் நினச்சி டீசலை போட்டுருவாங்க. பெட்ரோல் மைலேஜ் எவ்வளோன்னு கேப்பியெல்லாம். மைலேஜ் வந்து இந்த வண்டியோட ஓனர் கிளைம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல 23 மைலேஜ் எடுக்கிறாருங்க. நம்ம இங்கேருந்து இங்கே சென்னை போகிறாரு பெங்களூர் போகிறாரு அப்படின்னா 23 மைலேஜ் எடுக்கிறாரு. சிட்டிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் கம்மியாக வருது, உங்களுக்கு 14 to 15 கொடுக்குதுங்க. ரீசனபுளான ஒரு மைலேஜ் தான், ஒன்றும் பெரிய ஒரு ரொம்ப டவுன் அப்படி இப்படிலாம் கிடையாது. இது 1.2 ரீசனபுளான மைலேஜ் தான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கு ஏரியா எப்படி இருக்குது. எனக்கு இந்த பேக்கு டோரை பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு வந்து i10 ஞாபகம் வருதுங்க. i20 கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் i10 ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு தான் இந்த அதோடய அகலம் இருக்குது. உட்கார்றதுக்கு பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து ஓகே. நம்ம ஒரு ஆள் அப்படி முதுகு சாய்ந்து பற்றிலாம் நல்லா ஃபோல்டபுள் கண்ணா இது வச்சுருக்காங்க. இப்போ சாய்ஞ்சு இப்போ உட்கார்றதுக்கு எனக்கு வந்து முதுகுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு செடியான உட்கார்ந்த மாதிரிலாம் இல்லை, இப்போ ஒரு செடானுங்கும்போது கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்கும். இது நல்லாவே இருக்குது. பூட்ஸ் இந்த காலும் நல்லபடியாக பிடிச்சி நிற்குதுல, பரவாயில்ல. ரைட் ஓகே, நல்லா காலை நீட்டி அழகாக ரிலாக்ஸாக உட்கார்றதுக்கு நல்லா இருக்குது. இந்த கரண் இதையும் ஏற்றி விட்டோம்னாச்சுன்னா நல்லா இந்த மாதிரி சாஞ்சிக்கலாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4 பவர் விண்டோங்கிறதுனால சுவிட்சு பவர் விண்டோ சுவிட்செல்லாம் இருக்குது. இதுலேயுமே வந்து ஸ்பீக்கரு அதெல்லாம் டபுள் டோன் கலரில் போட்டிருக்காங்கங்க. இதில் வந்து ஒரு ஹனி காம்ப் டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களே, இந்த டிசைன் வந்து எல்லா இடத்துலையுமே வரும். இந்த 4 டோர்லேயும் வரும், டேஷ்போர்ட்லேயும் வரும். உங்களுக்கு அதை அப்படியே நான் காட்டுறேன். ஏறி இறங்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஓகே, ரீசனபிளாக தான் இருக்குது. பாருங்கள், நல்ல குண்டானவங்க கூட ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஒன்றும் கஷ்டமாலாம் கிடையாதுங்க. ரொம்ப இறங்கி ஏறி தூக்கிட்டு இறங்குற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்க, ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து நல்ல, டோர் வந்து நல்ல வைடாகவே திறக்குது, இவ்வளோ தூரம் திறக்குது. உங்களுக்கு ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு செம ஈஸி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் உட்காறதுக்கு பயங்கர கம்ஃபர்ட்டுங்க. அட்டை 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 பாருங்க, ஐயா போதும்டா சாமி, இதில் உட்காந்துட்டு நல்லா தூங்கலாம். ஏன் சவுண்டு போடுற? ஓ, கார் கதவை திறந்துட்டேன் பற்றியா, கண்ணாடியை ஓப்பன் பண்ணாமல் திறந்துட்டேன், அதுக்காக சவுண்டு போடுறாவ. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்லாம் செமையாக இருக்குது. ஹூண்டாய்னால தெரியும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து தரமாகவே இருக்கும். இந்த வண்டியிலையுமே அதேமாதிரி தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு ட்ரிபிள் அதாவது 3 கலர் கலந்துருக்கு பார்த்தீங்களா. இதில் ஒரு ஒயிட்டு, இதில் வந்து இது என்ன கலர் சொல்லுவாங்க, மெஜந்தா கலரா, ப்ரௌனா, ப்ரௌன் கலர் இது இருக்குது, அதுக்கப்புறம் பிளாக் கலர் இருக்குது. இந்த 3 கலரும் கலந்து இதில் சூப்பராக இருக்குது. இதுலேயுமே வந்து ஒரு ஹனிகாம்ப் டிசைனில் போட்டிருக்காங்க. இந்த ஏசி வெண்ட் வந்து நம்ம ஏரோப்ளைன்லாம் இருக்கும்ல டர்பைன் இன்ஜின் இருக்கும்ல, ஏரோப்ளைன் இன்ஜின் இருக்கிற டர்பைன் மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் வந்து டேஷ்போர்டு ரொம்ப யூனிக்காக லேட்டஸ்ட் மாடல் டிசைனில் அவ்வளோ அழகாக இருக்குது. 8-inch செட்டு இருக்குது டாப் மாடலில். உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஏசி வண்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட i20 இருக்கிற அதே ஏசி வண்டு தான் இருந்துச்சு இருக்குது. அப்புறம் சுவிச்சஸ் எப்போவுமே நார்மலாகவே ஹூண்டாய்னாலே இந்த மாதிரி சுவிச்சஸ் தான் இருக்கும். பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சார்ஜ் ஏறுங்க. இந்த ஒயர்லெஸ் சார்ஜ்னு சொல்லுவாங்கல்ல, இதில் ஃபோனை வச்ச உடனே சார்ஜ் ஏறும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம அப்படியே அந்த பக்கம் டிரைவர் சீட் பக்கம் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கேயுமே ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. அட பாவமே, உண்மையிலே ஒரு செடான் மாதிரியே எனக்கு தெரியல. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டுங்க, அதனால சொல்கிறேன். சீட்டை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க இந்த ஓனர் வந்து நல்லா தூக்கி வச்சிருக்கிறாரு. ஸோ எனக்கு பார்க்குறக்கு அப்படி ஸ்ட்ரைட் பொசிஷனில் நம்ம ஒரு எஸ்யூவி ஓட்டின மாதிரியே இருக்குங்க. செடானை உட்காந்து ஓட்டிட்டு ரொம்ப பள்ளத்தில் உட்காந்து ஓட்டின மாதிரி இல்லாமல் ஒரு எஸ்யூவி ஓட்டின மாதிரி இருக்குது. ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு டில்ட் ஸ்டேரிங்கு, மேலே தூக்கிக்கலாம் இறக்கிக்கலாம். ஏன்னா சீட்டு ஏற்றுறதுனால இறக்குறதுனால உங்களுக்கு வந்து இதுவும் அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது பார்த்துக்கிடுங்க. இது க்ளவுஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இருக்குங்க. க்ளோ பாக்ஸுக்குள்ளே குழு குழு ஏசி இருக்குது. ஃப்ரிட்ஜ், அதான் அண்ணன் சொல்கிற மாதிரி, இப்போ திருப்பூர் மோகன் சொல்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதேமாரி இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. ரெண்டு ஃபோனு கிட்டத்தட்ட போட்டுக்கலாம், சில்லற போட்டுக்கலாம், சும்மா ஏதாவது கார்டு ஐடி கார்டு இது மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து இதில் வந்து மூணு நாப்பு இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் உங்களுக்கு வந்து மேனுவலாக ஓட்டலாங்க. இதில் ரெண்டு ஹோல்டர்ஸ் இருக்குது, ஒரு லிட்டர் பாட்டிலும் ஒரு சென்ட் பாட்டில் வச்சுக்கலாங்க. லேடிஸாக இருந்தால் சென்ட் பாட்டில். இதில் என்ன வைக்கலாம்னு தெரியல. இது எதுக்கும் வச்சுருக்காங்க, துண்டு சீட்டு வச்சுக்கலாமா, இதில் சில்லற போட்டுக்கலாம். ஆமாம் இது. அப்புறம் ஹேண்ட் பிரேக்கு. உங்களுக்கு வந்து சீட்டு வந்து நல்லாவே இருக்குது. இப்போ எனக்கு என்னோடய ஹைட் 20 விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது சீட்டோடைய இது. பட் ஆனால் நல்ல உயரமாக இருக்குது. i20 விட நல்ல உயரமாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி காட்டுவோமா உங்களுக்கு? புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, டாப் மாடலுங்கிறதுனால இன்ஜின் புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. உங்களுக்கு சாவியை வந்து இந்த இடத்துல வச்சுட்டேன். சாவி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் சாவி இருக்குது. நம்ம எப்போவுமே ஹூண்டாய் கொடுக்குற அதே ஹூண்டாய் சாவி தான். இது ஒன்று கொடுப்பாங்களோ ரெண்டு கொடுப்பாங்களோன்னு தெரில, ஓனர்கிட்ட தான் கேட்கணும். வாவ், ஆனால் இன்ஜினில் தீ பத்துறது கொஞ்சம் தெரியுது சட்ட டட்டன்னு. மற்றபடி ஓகே. ஸோ இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோல் வந்து உங்களுக்கு பாதி அனலாக்கு பாதி டிஜிட்டல். இந்த பக்கம் ஆர்பிஎம் வந்து அனலாக்கில் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் கம்ப்ளீட்டாகவே டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டலில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குங்க. கியர் இண்டிகேட்டர் வந்து நல்ல பெருசாகவே இருக்குது, அது நல்ல யூஸ்ஃபுல்லில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே எத்தனை கீரில் இருக்குதுங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு நல்ல தெளிவாக தெரியுது. இந்த ஸ்டேரிங்கில் வந்து உங்களுக்கு எல்லா இதுவும் வந்துடுது. மோடு மாற்றுறது, வால்யூமு, கால் அட்டன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடுது. உங்களுக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லு. க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும் இதில் கிடையாது இந்த வண்டியில். ஸோ அதனால் இல்லை. ஏர்பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்கு ஒன்று, கோ பேசஞ்சருக்கு ஒன்று தான் இருக்குது. பின்னாடி கிடையாது, மொத்தமே டபுள் ஏர்பேக் தான் உங்களுக்கு. இங்கே வந்து உங்களுக்கு மைக்கு கொடுத்துட்றாங்கங்க. நம்ம பேசுகிற வாய்ஸ் எல்லாமே வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது. அதனால் மைக் இதில் கொடுத்துருக்குறாங்க, கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி செட்டு. உங்களுக்கு ப்ளூ லிங்க்லேயும் கனெக்டிவிட்டி ஆகும், பட் அதெல்லாமே அன்னம் பண்ணலை. ஸோ எல்லாமே ப்ளூடூத்து அதெல்லாம் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. சவுண்டு வந்து டீசென்டபுளாக இருக்குதுங்க. நான் சவுண்டு கேட்டேன், உங்களுக்கு வேணால் போட்டு காட்டுறேன். எப்படி, எங்கே சவுண்டு வால்யூம் இங்கே இருக்கா? இப்போ இது வந்து உங்களுக்கு செட்டிலே வர்ற சவுண்டு. ஸோ அதனால் உங்களுக்கு டீசென்டபுளாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பண்ணிக்கலாம். பட் இது இதுவே போதும், காதை கிழிக்காமல் மைனஸாக நல்லா அழகாக இருக்குதுங்க. உங்களுக்கு உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். உங்களுக்கு அந்த ஏற ஆரம்பிச்சிட்டு சார்ஜிங் ஏற ஆரம்பிச்சிட்டா. ஸோ இது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க எனக்கு. என்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் கொண்டு 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 வந்து சொருகிக்கிட்டே இருப்பேன், அதுக்கு இதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லுங்க. ஸோ இப்போது நம்ம வந்து வண்டி ஓட்ட போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இது வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஓட்டினது கிடையாதுங்க. நம்ம திருப்பூர் மோகனனுடைய ஸ்விஃப்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக, அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் மட்டும் ஓட்டியிருக்கேன். அதுக்கு மேலே நான் ஆட்டோமேட்டிக் ஓட்டினதில்ல, எனக்கு ஆட்டோமேட்டிக் ஓட்டுறதுல இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் இந்த வண்டி வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்து உங்கள் நம்ம நேயர்களுக்காக ஓட்டுறேன். இப்போ நான் இப்போ வந்து நான் ரிவர்ஸ் ஆகுது. ஐயோ பாருங்கள் பாருங்கள், டிரைவ்னா கீழே வரணும். கீழே வந்துட்டா கால் வைக்கணுமா? ஓ, கிளச்சில் கால் வைக்க சொல்லுது. ஃபஸ்ட்டு கியர் போடும்போது கிளச்சில் காலை வச்சுட்டு நம்ம கியர் போட்டாச்சு. நம்ம ஓட்ட ஆரம்பிப்போம். இதில் வந்து பிரேக்கில் காலை மிதிச்சுட்டு இந்த பக்கம் உங்களுக்கு டிரைவ் போட்டாச்சுன்னா டிரைவ் வந்துருச்சு சரிங்களா. இப்படி நம்ம ஓட்ட ஆரம்பிப்போம். விட்டாலே போதா? ஹேண்ட் பிரேக் இருக்கோ, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வண்டி முட்டவுன்னே லைட்டாக மூவ் ஆகுதுங்க. இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கலை, ஆனால் நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு ஒரு 8-10 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் உங்களுக்கு கற்றுக்கிட்டுறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டீங்கன்னு ஆட்டோமேட்டிக்கு லேடிஸ் உங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வண்டியை நான் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை, ஆனால் வண்டி நல்லா மூவ் ஆகுது. 8 பாயிண்ட்டு 10 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகுது. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம போக போகுது.
இப்போ நாங்கள் வண்டி எடுத்து வெளியே வந்தாச்சுன்னா அந்த இடத்துல கயிறு கட்டியிருக்காங்க, இப்போ போக முடியாது. என்னதான் நீங்கள் பயிற்சி பட்டதை வச்சுருந்தாலும் போக முடியாது, அதனால ரிவர்ஸ் வரணும். இப்போ வந்து பிரேக்கை மறுபடியும் பிடிச்சிக்கிட்டு நியூட்ரல் வந்து ஆர் ஆர் வந்தவொடனே பேக்கில் வந்து நம்ம கேமரா வந்து சூப்பராக காட்டுதுங்க. அந்த டிவிலே காட்டுது, பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்குது, எறும்பு இருக்கிற வரைக்கும் காட்டிடும் போல இருக்க. இப்படியே நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக நகருது. இப்போ இதுவுமே நீங்கள் வந்து பெருசாக ஒன்றும் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இது கற்றுக்கிட்டவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே பிரேக்கை பிடிச்சா போதும், வண்டி நின்று பிடிச்சி இப்போ மறுபடியும் அதேமாரி டிரைவ் கொண்டு வந்து ஓட்டுறதுக்கு. என்னடா எங்களுக்குலாம் தெரியாதா, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நீ என்னமோ புதுசாக சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நான் புதுசாக இப்போ தாங்க கற்றுக்கிட்டு இருக்கேன். செம ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி, அதை ஸ்டேரிங் வந்து பயங்கர ஸ்மூத்து. ஹூண்டாய்னால எப்போவுமே தெரியும் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும், ஆனால் இது இதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுவும் இந்த பொசிஷன், ரைடிங் பொசிஷன் இருக்குல்ல, உண்மையிலே இது அண்டர் ரேட்டட் கார்னு சொல்கிறாங்களே, ஏன் அப்படின்னா இப்போ தாங்க தெரியுது. இந்த டிரைவிங் பொசிஷனு, ஸ்மூத்னஸ்ஸு, இன்ஜினோட ஸ்மூத்னஸ்ஸு, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வண்டியை பற்றி மக்களுக்கு தெரியாமல் இருக்குங்கிறது தான் பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன விஷயத்துக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதில் ஒரு விஷயத்த, மெயினான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த மாடலில் வந்து உங்களுக்கு பேக் ரியரில் வந்து ஏசி வெண்ட்டு உண்டு, சென்டரில் வந்து ஏசி வெண்ட்டு உண்டு, அதே மாதிரி அதில் யூஎஸ்பி போர்ட்டும் உண்டு. ஸோ பின்னாடி இருக்கவங்களுக்கு தனியாக சார்ஜ் முன்னாடி வந்து போடணும்னு அவசியமே கிடையாது, உங்களுக்கு போயிட்டே இருக்கு. பொசிஷன் மட்டும் தாங்க, ரோட்டில் ஹைவேல ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நல்ல ஹைட்டாக இருந்துக்கிட்டு எனக்கு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80-70 போய்கிட்டு இருக்கேன். இது பிரேக்கிங்கும் நமக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குது, இது கண்டிப்பாக நிற்கும், ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக போகிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. வண்டி ஒரு செடான், மிட் சைஸ் செடான்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக போனாச்சுன்னா கான்ஃபிடென்ட் இல்லை, ரொம்ப அடிபடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். நல்லாவே உங்களுக்கு ஸ்மூத்னஸாக போயிட்டுருக்கு, பிரேக்கிங்கும் அது நல்லாவே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இந்த டைமில் எமர்ஜென்சி, இது ஃபோர் வேல போயிட்டுருக்கு, எமர்ஜென்சி பிரேக்கிங்லாம் பிடிச்சி காட்டக்கூடாது. வேற ஏதாவது சிங்கிள் ரோட்டில் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். சரியா, நீங்கள் என்ன மாதிரி கார் வாங்கினாலும் சரி, நீங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கினாலும் சரி, 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கினாலும் சரி, 20 கோடிக்கு வாங்கினாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. சரியா, எப்படி பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டுட்டு அதில் பக்கல் மாட்ட சொல்கிறனோ அதே மாதிரி நீங்கள் வந்து கார் உட்காந்துட்டா கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களையும் போட சொல்லுங்கங்க, அவங்களும் உயிர் தானே நம்மளை மாரி. 90-92 போய்கிட்டு இருக்கோம், பட் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரில. இது வந்து அதிகமாக ஒரு 130 வரைக்குமே நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி வண்டி. உங்களுக்கு மைலேஜ் வேணும் அப்படின்னாச்சுனா உங்களுக்கு 80-100 நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹைவேல 23 எடுக்கலாம். இது ஓனர் அவர் ஃபீல் பண்ணி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு மைலேஜ். ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. எனக்கு உண்மையில் இந்த வண்டி பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் i20 விட கொஞ்சம் நல்லாவே இன்ஜின் ஸ்மூத்னஸ் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். சேம் இன்ஜினாக இருந்தாலும் பட் அதை விட இது நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேங்க. இது நான் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லி ஆகணுங்க, இந்த பொசிஷன், இது வந்து ஒரு எஸ்யூவி ஓட்டின மாதிரி இருக்குங்க. இந்த சைடில் வந்து இந்த டோர் ஹேண்டில் ஏரியாவில் வந்து கையை வைக்கிற பொசிஷனும் கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை, ரொம்ப லோயராகவும் இல்லை, கரெக்டாக இருந்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பொசிஷனில் ஒரு எஸ்யூவி ஓட்டின மாதிரியே இருக்குங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த வண்டி எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வண்டி வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க. நம்ம நண்பர் ஒருத்தர், நம்மளுடைய கேஆர்எஃப்பில் ஒருத்தர் தான், அவர்கிட்ட தான் நான் வந்து கோப்ரோ வாங்கியிருந்தேன். ஸோ அவர் வந்து நம்ம நண்பர், அவர் ஒரு அப்கிரேடு பண்ண போகிறாரு. ஸோ அதுக்காக இந்த வண்டியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நானும் சரி வந்திருந்தானும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஓட்டி பார்க்கணும் எனக்கும் ஆசை. ஆரா காரை வந்து நான் இது வரைக்கும் ஓட்டி பார்த்ததில்ல, ஓட்டி பார்க்கும்போது தான் எவ்வளோ சூப்பரான ஒரு அண்டர்ரேட்டடான காராக இருக்குது, இதை வந்து நம்ம நட்புதாரில் யாராவது ஓட்டுனா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வண்டி வேணும் அப்படின்னாச்சுன்னா இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, இதோட மேக் வந்து பார்த்திங்கன்னா 2022. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் போட்டிருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் நல்ல ரேட்டாகவே அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்கள் முடிச்சிக்கலாம். ஒரு சிட்டி யூஸுக்கு நல்ல ஒரு காரு, ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து லாங் ட்ரிப் போகிறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லான காரு. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு கார் மார்க்கெட்டில். ஸோ இந்த காரு பக்காவாக பிராண்ட் நியூவாக நமக்கு கேஆர்எஃப் சார்பாக நான் உங்களுக்கு தரேன். ஸோ கண்டிப்பாக யாராவது வேணும் அப்படின்னாச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரேட்டாக உங்களுக்கு முடிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானு டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து நம்ம நண்பருடைய வண்டிங்கிறதுனால தான் போட்டோம், திருப்பி இதேமாரி நம்ம வந்து ஓல்டு யூசேஜ் மார்க்கெட்டில் உள்ள வண்டியை போடுவோமா என்னன்னா டவுட்டு தான். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், பாய்.